கற்பும் கற்பிப்பும்க்கு உங்களை வரவேற்கிறேன். இந்த வீடியோவில் ஷிஃப்ட் பேசிக்ஸ் எப்படின்னு என்ன எழுதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஜஸ்ட் ஷிஃப்ட் அப்படின்ற பற்றி என்ன ஒரு சின்ன ஒரு ப்ரீஃப் என்னென்னு தெரிஞ்சுக்கலாம். ஆக்சுவலி ஷிஃப்ட் வந்து 2014 ஆப்பிளால் அஃபிஷியலாக ரிலீஸ் பண்ணப்பட்டுச்சு. அதில் வந்து ஷிஃப்ட் 1 அப்புறம் 2.2, 2.3 வரைக்கும் ஒரு ஸ்டேபிள் இல்லாமல் ஒரு நாட் பாப்புலர் லாங்குவேஜ் அளவுக்கு இல்லாமல் இருந்தது. அதுக்கப்புறம் 2.3லேருந்து 3 வரும்போது ஆல்மோஸ்ட் எல்லா டெவலப்பர்ஸும் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ ஆப்ஜெக்டிவ் சியும் யூஸ் பண்ணுறாங்க. அண்ட் ஆஸ் வெல் அஸ் ஆப்ஜெக்டிவ் சிக்கு கம்பேர் பண்ணும்போது ஷிஃப்ட் லாங்குவேஜ் கொஞ்சம் ஈஸியாக இருக்குது. அண்ட் யூஸ் பண்ணுற அதாவது பாப்புலர் லாங்குவேஜஸான ரூபி, பைத்தான், சி ஷார்ப், ஸோ இந்த மாதிரி இதிலேருந்து வந்த சின்டெக்ஸ் வச்சு இந்த ஷிஃப்ட் லாங்குவேஜோட ஸ்ட்ரக்சர்ஸ் அந்த மாதிரி இருந்தது. ஸோ அதனால் வந்து ஈஸியாக நிறைய பேரெல்லாம் அடாப்ட் பண்ண முடிஞ்சுது. அண்ட் ஆல்மோஸ்ட் நீங்கள் ஜாவா ஸ்கிரிப்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா சேம் இதே மாதிரி இருக்கும். ஜாவா ஸ்கிரிப்டும் ஷிஃப்ட் லாங்குவேஜஸும் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் சேம் மாதிரி இது இருக்கும். ஸோ அதனால் பெரும்பாலானவர் நிறைய பேர் வந்து ஷிஃப்ட் லாங்குவேஜ்க்கு ஈஸியாக மூவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ஷிஃப்ட் லாங்குவேஜ் வந்து உங்களால் ஐபேட்லேயும் ஸ்டோரி போர்ட்ஸ்ன்னு இருக்குது. ஸோ ஐபேட்லேயும் வந்து உங்களால் ஈஸியாக டெவலப் பண்ண முடியும். ஸோ லைட் வெயிட்டட், ரொம்ப ஃபாஸ்ட் ப்ராசஸிங்கு, அது இல்லாமல் ஜென்ரல் பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுறது. அண்ட் இது வந்து ஒரு கம்பைலர் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். இது சேம் ஆஸ் வெல் அஸ் iOS, macOS, watchOS, tvOS எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இப்போ வந்து நம்ம ஜஸ்ட் கான்ஸ்டன்ட் வேரியபிள்ஸ், ஸோ அதிலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஃபங்க்ஷன்ஸ் வரைக்கும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஷிஃப்ட் பேசிக்ஸில் ஃபஸ்ட்டு வந்து கான்ஸ்டன்ட்ஸ் அண்ட் வேரியபிள்ஸ். கான்ஸ்டன்ட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் லெட் அண்ட் வேர். இது ரெண்டுலேயும் வந்து லெட்டுன்றது வந்து எப்போவுமே காமனாக ஒரு வேல்யூ ஒரு வாட்டி அசைன் பண்ணிட்டீங்கன்னா அந்த வேல்யூ திருப்பி மாற்ற முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து கான்ஸ்டன்ட்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ கான்ஸ்டன்ட்ஸ்க்கு வந்து நீங்கள் ஏதாவது வேல்யூ அசைன் பண்ண ட்ரை பண்ணிங்கன்னா அது ஆப்வியஸ்லி எரர் அடிக்கும். அதுவே வந்து வேரியபிளுக்கு வந்து உங்களால் வேல்யூஸ் அசைன் பண்ண முடியும். ஸோ இது இப்போ வந்து கான்ஸ்டன்ட்டில் என்ன காட்டுதுன்னா லெட்டுன் இருக்கு, அதை வந்து வேர்னு மாற்றுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஷோ பண்ணு. அதே மாதிரி அதில் வந்து வேர்லேயும் சரி லெட்லேயும் சரி நம்ம வந்து டைரெக்டாக டேட்டா டைப்ஸும் அதுக்கு என்ன டேட்டா டைப் அப்படின்றது கொடுக்கலாம். அதாவது இன்ட், ஸ்ட்ரிங்கு, ஃப்ளோட்டு, பூலியன் இந்த மாதிரியும் கொடுக்கலாம். அப்படி இல்லைனா நம்ம டைரெக்டாக வேல்யூ அசைன் பண்ணாலும் அதுக்கு வேல்யூ ஆட்டோமேட்டிக்காக அதுவே அசைன் பண்ணிக்கும். ஸோ நாம் வந்து தனியாக அதுக்குன்னு இபி செட் பண்ணணும் அபி செட் பண்ணணும் அப்படின்றதுலாம் கிடையாது. நம்ம ஜென்ரலாக சி ப்ரோக்ராமில் வந்து என்ன பண்ணுவோம், நான் ஒரு வேல்யூஸ் வந்து அதுக்குன்னு அசைன் பண்ணுவோம். அதாவது இன்ட் இன்டிஜர், இன்ட் சி, இன்ட் பி, இந்த மாதிரி ஒவ்வொன்றும் நாம் அசைன் பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி இது வந்து இதில் தேவையில்லை. ஸோ உனக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் நீங்கள் அதுவாகவே உங்களால் நீங்கள் கொடுக்குறத அதுவாகவே எடுத்துக்கிட்டு அதுவே அசைன் பண்ணிக்கும். அடுத்து புது கான்செப்ட்னு சொல்லப்போனால் டியூபிள்ஸ். ஸோ டியூபிள்ஸ் வந்து என்னென்னா மெயினாக என்னென்னா நீங்கள் வந்து மல்டிப்பிள் பேராமீட்டர்ஸ் ஆர் மல்டிப்பிள் கீ அண்ட் வேல்யூஸ் வந்து ஒரு ஆப்ஜெக்டில் அசைன் பண்ணி அந்த ஆப்ஜெக்டை வந்து ஒரு காமனாக ஒரு இதில் போட்டுட்டு ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த டியூபிள்ஸில் வந்து என்னென்ன பார்த்தீங்கன்னா நான் இன்டிஜரு, ஸ்ட்ரிங்கு அண்ட் ஃப்ளோட்டு, ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் வேல்யூஸை வந்து இதில் யூஸ் பண்ணிவிட்டு அந்த வேல்யூஸை இன்னொரு ஆப்ஜெக்ட்ஸ் சின்ன சின்ன ஆப்ஜெக்ட்ஸ்க்கு அசைன் பண்ணி அந்த ஆப்ஜெக்ட்ஸை டைரெக்டாக நீங்கள் ப்ரிண்ட்டும் பண்ணிக்கலாம். இது ஒரு மெத்தட். அண்ட் ஆஸ் வெல் அஸ் இதுக்கு வந்து கீ அண்ட் வேல்யூ அந்த மெத்தட்லேயும் கொடுக்கலாம். ஸோ கீ அண்ட் வேல்யூன்னு வர்றது எப்படின்னா, ஸோ இங்கேயே வந்து நான் பாஸ்ட் ஏஜ் ஈக்குவல் டு 23, பர்சனல் நேம் ஈக்குவல் டு 2 பில் எக்ஸாம், எக்ஸ்பெக்டட் சேலரி 1000K. ஸோ இந்த மாதிரி வந்து நானே ஆட்டோமேட்டிக்காக அது அந்த இதுக்கு வந்து ஒரு கீயும் வேல்யூ செட் பண்ணி அந்த ஆப்ஜெக்ட்லேருந்து அந்த கீயை டைரெக்டாக என்னால் ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி ஒரு சில இந்த மாதிரி இது வந்து புதுசு வந்து நியூ திங்ஸ் வந்து இந்த ஷிஃப்ட் 3 வந்து கொண்டு வந்திருக்காங்க. இப்போ வந்து ஷிஃப்ட் 4 வந்துருச்சு. ஸோ பட் இருந்தாலும் ஸ்டாண்டர்டாக எல்லாருமே யூஸ் பண்ணுறது ஷிஃப்ட் 3.
அண்ட் டூபிள்ஸ் கடுத்து கேஸ்டிங். ஸோ கேஸ்டிங்னா என்னென்னா, இப்போ வந்து இதில் வந்து இது ஜஸ்ட்டு 2, 3, 4, 5, 1 வந்து ஒரு இன்டிஜர் வேல்யூ. பட் நான் இங்கே வந்து என்ன பண்ணியிருக்கேன்னா, அதை வந்து ஒரு ஸ்ட்ரிங் வேல்யூவை நான் கொடுத்து வச்சுருக்கேன். ஸோ நான் இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, ஸ்ட்ரிங் வேல்யூ வந்து எனக்கு வந்து இன்டிஜராக கன்வெர்ட் பண்ணணும். ஸோ அந்த மாதிரி டைமில் நம்ம அப்ஜெக்டிவ் சியில் வந்து டாட்டு ஸ்ட்ரிங் வேல்யூ டாட்டு இன்டிஜர் வேல்யூ அந்த மாதிரி கொடுப்போம். அதே மாதிரி இதில் இன்டிஜருக்குள்ளே கேஸ்டிங், அதாவது எந்த இன்டிஜர் வேல்யூ கொடுக்குறோமோ, அதாவது ஸ்ட்ரிங்கோட வேல்யூ கொடுக்குறோமோ, அந்த ஸ்ட்ரிங் வேல்யூ டைரெக்டாக இங்கே அசைன் ஆகிடும். ஸோ இப்போ இது வந்து டைரெக்ட், இப்போ வந்து இது இந்த கேஸ்டிங் இன்ட்ன்றது வந்து ஒரு இன்டிஜர் வேல்யூ அதில் இருக்கிறது வந்து. அண்ட் இன்டிஜர் மட்டும் இல்லை, சேம் ஸ்ட்ரிங்க்கும் நம்மளால் கன்வர்ஷன்ஸ் பண்ணலாம். ஸ்ட்ரிங், ஃப்ளோட் அந்த மாதிரி எல்லாத்துக்கும் நம்மளால் கன்வர்ஷன்ஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து ஆப்ஷனல் அண்ட் ராப்பிங். ஆக்சுவலி ஆப்ஷனல் அண்ட் ராப்பிங்கிறது என்னென்னா, ஆப்ஷனல் வந்து உங்களுக்கு அந்த வேல்யூ அதில் வந்து ஒரு வேரியபிள் இருக்குன்னா அந்த வேரியபிளுக்கு வேல்யூ இருக்கலாம், இல்லாட்டி வேல்யூ இல்லாமல் இருக்கலாம். ஸோ இஃப் இன்கேஸ் நீங்கள் நில் வேல்யூ அந்த இப்போ வந்து என்னென்னா ஒரு ஆப்ஜெக்ட்லேருந்து உங்களுக்கு வேல்யூஸ் வரும் அப்படின்றது தெரியுது, பட் என்ன வேல்யூ வரும்னு தெரியல. நில் வேல்யூவாக இருந்தும் ஜேசன் வெப் சர்வீஸ்லேருந்து வரலாம், இல்லாட்டி நில் வேல்யூ இல்லாமல் ஒரு வேல்யூவும் வரலாம். ஸோ அந்த மாதிரி சமயத்தில் ஆப்ஷனல் கொடுத்துப்பாங்க. ராப்பிங்கிறது அன்ராப்பிங்கிறது என்னென்னா, ஒரு இதுக்கு வந்து ஆப்ஷன் வேல்யூ கொடுத்துட்டோம், ஆப்ஷன் கொடுத்துட்டோம், அதோட அதிலிருந்து கெட் பண்ணுற வேல்யூ வந்து ரேப் பண்ணிப்பாங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா, ஸோ இந்த இடத்துல வந்து நான் ஆப்ஷனல் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ ஆப்ஷனல் வந்து ஜஸ்ட் டைரெக்டாக அதுக்கு வந்து நான் நில் வேல்யூ அசைன் பண்ணாலும் அது வந்து அக்செப்ட் பண்ணிக்கும். இஃப் இன் கேஸ் நான் இந்த இதை எடுத்துட்டேன்னா, ஸோ இங்கே ஷோ பண்ணோம். ஸோ நில் கெனாட் பி அசைன் டு தி டபுள். ஸோ நம்ம இந்த பர்பஸ்க்காக நம்ம ஆப்ஷன்ஸ் யூஸ் பண்ணிக்கிறோம். அண்டு நெக்ஸ்ட் வந்து அரே. அரே கான்செப்ட் வந்து எல்லா மோஸ்ட் ஆஃப் தென் எல்லாருக்கும் தெரியும். அதாவது செட் ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ் வந்து ஒரு சீக்வன்ஸில் ஒரு ஆர்டரில் வச்சுட்டு அதை நம்ம ஆக்சஸ் பண்ணுறது. சேம் இதுலேயும் வேர் லெட் ரெண்டுமே உண்டு. வேரில் வேர் ஃப்ரெண்ட்ஸ் ஈக்குவல் டு ஸ்ட்ரிங்ஸ்ன்னு கொடுத்துருக்கேன். ஸோ இதில் வந்து ஜஸ்ட் என்னால் வேல்யூ வந்து ஸ்ட்ரிங்ஸ் வேல்யூஸ் வந்து என்னால் அசைன் பண்ண முடியும் இதில். ஸோ ஸ்ட்ரிங் வேல்யூஸ் சொல்லும்போது வந்து ஃப்ரெண்ட்ஸில் வந்து இக்பால், அசீம், முருகன், ஸோ இந்த மாதிரி காமன் வேல்யூஸ் வந்து இதில் அசைன் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து இதோட அரே கவுண்ட்டும் எடுக்கலாம். ஸோ அரே கவுண்ட்டை வந்து எப்படி எடுப்போனால், ஜஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் டாட் கவுண்ட் கொடுத்தோன்னே அதோட எத்தனை கவுண்ட்ஸ் இருக்குன்றது வந்து டைரெக்டாக பிரிண்ட் ஆகிடும். அண்ட் ஆஸ் வெல் அஸ் ஒரு வேல்யூ நியூவாக ஒரு வேல்யூ ஆட் பண்ணணுன்னா ஜஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் டாட் அப்பெண்ட் சித் அப்படின்னு கொடுக்கும்போது இந்த மூணு ஆப்ஜெக்ட்ஸ் மூணு வேல்யூஸோட நாலு வேல்யூவோ சித்தும் போய் ஆட் ஆகிக்கும். ஸோ இதுக்கப்புறம் வந்து ஃபார் லூப் உங்களுக்கு நமக்கு ஏற்கனவே தெரியும். நம்ம ஃபார் லூப்னால் எப்படி பண்ணணும்னா, ஃபார் ஐ ஈக்குவல் டு ஜீரோ, ஐ கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 1 or 2 அப்படின்ற மாதிரி கொடுத்துட்டு அப்புறம் ஐ ப்ளஸ் ப்ளஸ் இந்த மாதிரி நம்ம கொடுப்போம். அதே இது வந்து இப்போ ஃபார் லூப்பில் ஃபாரின்னு சொல்லிட்டு ஒன்று வந்திருக்கு. அது என்னென்னா ஜஸ்ட் ஃபார் ஃப்ரெண்ட். ஃப்ரெண்டுன்றது என்னென்னா நியூ ஆப்ஜெக்ட், புதுசாக ஒரு ஆப்ஜெக்ட் நான் உனக்கு க்ரியேட் பண்ணியிருக்கேன், அதில் ஃப்ரெண்ட்ஸுன்ற அரே மூலியமாக எடுக்கிறேன். ஸோ எக்ஸாம்பிள் என்னென்னா, இப்போ ஃப்ரெண்ட்ஸுன்றதில் வந்து 4 கேரக்டர் இருக்குது. ஸோ 4 கேரக்டர் வரும்போது இந்த ஃப்ரெண்ட்ஸ்லேருந்து ஃப்ரெண்டுக்கு ஒரு ஆப்ஜெக்ட் போகும் ஃபஸ்ட்டு லூப்பில். அதாவது ஃபஸ்ட்டு வரும்போது இந்த லூப் ஃபஸ்ட்டு உள்ளே என்டர் ஆகுது. என்டர் ஆகும்போது இதில் என்ன வேல்யூ இருக்கோ, ஃபஸ்ட்டு 0th பொசிஷனில் என்ன வேல்யூ இருக்கோ அந்த வேல்யூ டைரெக்டாக ஃப்ரெண்டுக்கு போயிடும். ஸோ பிரிண்ட் பண்ணும்போது ஃப்ரெண்டோட ஃபஸ்ட்டு வேல்யூவான இக்பால் பிரிண்ட் ஆகும். அதுக்கப்புறம் அடுத்த திருப்பி லூப் ஸ்டார்ட் பண்ண திருப்பி ஸ்டார்ட் பண்ணும்போது செகண்ட் ஆப்ஜெக்ட், ஸோ அசீம், திருப்பி தேர்டு முருகன், திருப்பி ஃபோர்த் சித். முடிஞ்ச உடனே ஆட்டோமேட்டிக்காக லூப் விட்டு வெளியே வரும். அரேயில் வந்து ஒன்லி ஸ்ட்ரிங்ஸ் மட்டும் இல்லை, நாம் வந்து இன்டீஜர் அண்ட் ஃப்ளோட் ரெண்டுத்தையுமே வந்து அதர் வேரியபிள்ஸும் சரி அதர் டேட்டா டைப்ஸும் நம்மளால் இதுலேருந்து யூஸ் பண்ண முடியும். ஸோ சேம் ஆஸ் வெல் அஸ் இன்ட் அண்ட் ஃப்ளோட். இதுக்கடுத்து வந்து இன்னொரு இம்பார்ட்டண்ட்டானது டிக்ஷனரி. டிக்ஷனரி வந்து என்னென்னா ப்ராப்பர் அலைனில் வராது. அதாவது இப்போ என்னென்னா, நீங்கள் ஒரு கீ வேல்யூ 1, கீ வேல்யூ 2 அப்படின்னு கொடுக்குறீங்கன்னா கீ வேல்யூ 1, 2 ஆர்டராக வரும் அப்படின்லாம் இல்லை, அது மாறி மாறி கூட வரும் நமக்கு அவுட்புட் வரும்போது. ஸோ அது ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து டிக்ஷனரி அசைன் பண்ணுறது வந்து வேர் மை டீட்டெயில்ஸ் ஈக்குவல் டு ஸ்ட்ரிங் அண்ட் எனி ஆப்ஜெக்ட்ஸ்.
ஸ்ட்ரிங்கிறது ஜென்ரலாக தெரியும், ஒரு ஸ்ட்ரிங்ஸ் வேல்யூஸ். எனி ஆப்ஜெக்ட்ன்றது வந்து எந்த வேல்யூ வேணால் வரலாம். அதாவது இப்போ நான் வந்து ஒரு என்ன சொல்கிறேன், ஒரு ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் வச்சுருக்கேன். ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் வந்து நான் வந்து வெப் ப்ரௌசருக்கு நான் அனுப்பணும், அதாவது வெப் சர்வீஸ்க்கு நான் அனுப்பணும். ஸோ என்ன வேல்யூகேட் பண்ணணும். ஸோ எனக்கு டெக்ஸ்ட் ஃபீல்டில் வந்து மீன் வெறும் ஸ்ட்ரிங்கு தான் வரும்னு சொல்ல முடியாது. மேபி ஏஜ் என்டர் பண்ணலாம், ஃபோன் நம்பர் என்டர் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி நீங்கள் மல்டிப்புள் டேட்டா டைப்ஸ் யூஸ் பண்ணும்போது எனி ஆப்ஜெக்ட்ஸ் யூஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போ வந்து டிக்ஷனரியில் வேல்யூ இன்செர்ட் பண்ணுறது வந்து மை டிக்ஷனரி ஓப்பன் அண்ட் க்ளோஸ் பேஸில் வந்து ஏஜ் ஈக்குவல் டு 24. ஸோ ஆஸ் எனி ஆப்ஜெக்ட், ஆஸ் அப்படின்றது வந்து அது வந்து எந்த ஆப்ஜெக்டாக இருக்கலாம் அப்படின்னு அசைன் பண்ணுறது. இஃப் இன் கேஸ் இந்த இடத்துல நீங்கள் இங்கே வந்து இன்டீஜர் கொடுத்துருந்தீங்கன்னா அந்த ஆஸ் இன்டீஜர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கொடுத்துக்கிற மாதிரி இருக்கும். இஃப் இன் கேஸ் ஸ்ட்ரிங் கொடுத்தனா ஆஸ் ஸ்ட்ரிங். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு டேட்டா டைப்ஸ்க்கும் ஏற்ற மாதிரி அந்தந்த டேட்டா டைப்ஸ் வேல்யூஸ் நம்ம ஜஸ்ட் கொடுப்போம். இதில் ஸ்ட்ரிங் அண்ட் எனி ஆப்ஜெக்ட் மட்டும் இல்லை, ஸ்ட்ரிங் ஸ்ட்ரிங்குன்னு கொடுக்கலாம், இன்டீஜர் ஸ்ட்ரிங்கு, ஸ்ட்ரிங் ஸ்ட்ரிங்ஸோட இந்த மாதிரி நீங்கள் மல்டிபிள் வேல்யூஸ் நீங்கள் கொடுத்து நீங்கள் டேரெக்டாக அசைன் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி வேர்ன்றது வந்து பர்டிகுலராக நீங்கள் எத்தனை ஆப்ஜெக்ட்ஸ் வேணால் மாறும் அப்படின்றதுக்காக கொடுக்குறது. லெட்ன்றது ஒன்ஸ் வேல்யூ கொடுத்தோம்னா அந்த வேல்யூ வந்து சேஞ்ச் ஆகாது. நெக்ஸ்ட் வந்து ஃபங்க்ஷன். ஃபங்க்ஷன் வந்து இதுக்கு முன்னாடி வந்து நம்ம லோக்கல் வேரியபிள் குளோபல் வேரியபிள் சொல்லிட்டு நம்ம வந்து ஒரு ஐஃபன் வாய்டுன்னு கொடுத்து போடுவோம். ஸோ இதில் வந்து டோட்டலாகவே சேஞ்ச் பண்ணிட்டாங்க. ஸோ ஃபங்க்ஷன் கெட் டீட்டெயில்ன்றது வந்து ஒரு ஜஸ்ட் ஒரு நார்மல் ஃபங்க்ஷன். ஸோ நார்மல் ஃபங்க்ஷன்ஸில் கெட் டீட்டெயில்ஸ்ன்னு கால் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபங்க்ஷன் அப்படின்றது வந்து ப்ரிண்ட் ஆகும். அதுவே வித் பேராமீட்டர்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா வித் பேராமீட்டர்ஸ்ன்னு போது பேராமீட்டரோட என்ன நேமு அதோடய டேட்டா டைப். ஸோ அதுவும் இப்படியும் கொடுத்துக்கலாம். அதே மாதிரி நீங்கள் மல்டிப்புள் பேராமீட்டர்ஸும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ பேராம் ஏஜ் ஈக்குவல் டு இன்ட். ஸோ நீங்கள் கால் பண்ணும்போது எப்படி கால் பண்ணுவீங்கன்னா கெட் டீட்டெயில்ஸ் பேராம் ஸ்ட்ரிங் அண்ட் வேல்யூ. ஸோ ஸ்ட்ரிங்கன்னும் போது ஸ்ட்ரிங் என்ன வேல்யூ கொடுக்குறீங்களோ அந்த வேல்யூ கொடுக்கணும். அதே மாதிரி இன்டீஜர் என்னவோ இன்டீஜர் வேல்யூ கொடுக்கணும். ஸோ கொடுத்தீங்கன்னா அந்த வேல்யூ கொடுக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக உள்ளே வந்து உங்களுக்கு ப்ரிண்ட் ஆகிடும் அந்த வேல்யூ. ஓகே, அதுக்கடுத்து வந்து ரிட்டன் டைப்பு. ஸோ இப்போ வந்து ஜஸ்ட் நான் வந்து செக் பண்ணணும் என்ன டீனேஜ் வேல்யூ என்ன அப்படின்னு. ஸோ ரிட்டன் டைப் வந்து நான் பூலியன் செக் பண்ணுறேன். பூலியன் என்னன்னா டீனேஜ் பேரம் இன்ட், ஒரு பேராமீட்டர் நான் பாஸ் பண்ணுறேன். பேராமீட்டரில் 24 அப்படின்றது வந்து என்னோடய ஏஜை நான் அதில் போஸ்ட் பண்ணுறேன். ஸோ அது வந்து ஜஸ்ட் கண்டிஷன் செக் பண்ணுது என்ன ட்ரூ ஆர் ஃபால்ஸ் அப்படிங்கிற கண்டிஷன் செக் பண்ணிவிட்டு ப்ரிண்ட் பண்ணும்போது அதோடய வேல்யூவை டைரெக்டாக இங்கே வந்து ப்ரிண்ட் பண்ணிவிடும். ஸோ இஃப் இன் கேஸ் அதுதான் இப்போ வந்து நான் 24 என்டர் பண்ணுறேன்னா வேல்யூ ஜஸ்ட் ட்ரூ, சாரி ஜஸ்ட் ஃபால்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து ரிட்டன் டைப்லேருந்து ஷோ ஆகிடும். ஓகே, இது வரைக்கும் இது வந்து ஜஸ்ட் ஷிஃப்டோட ஜஸ்ட் ஸ்டார்டிங் தான். ஸோ ஜஸ்ட் பேசிக்ஸாக இந்தளவுக்கு தெரிஞ்சால் போதும், இதுக்கப்புறம் ஃபர்தராக மூவ் பண்ணும்போது வேறு என்னென்ன இருக்குது ஆக்சுவலி இன்னும் கார்டு மேப் அப்புறம் அசைன் இந்த மாதிரி நிறைய விஷயங்களுக்கு. ஸோ அதெல்லாம் வந்து போக போக அடுத்தடுத்த வீடியோஸில் நம்ம டாஸ்க் பண்ணும் போது சேம் வயலில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். உங்களுக்குன்னு எதாவது டவுட்ஸ் அண்ட் க்வெஸ்சன்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட்ஸில் போஸ்ட் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.